வெல்கம் டு சிம்பிளி ஷெந்தா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்யலான்னுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நான் மண் சட்டி வச்சுருக்கேன். இப்போ முருங்கைக்கீரையை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். குச்சியோடு போட்டுக்கோங்க. குச்சியிலையும் நிறைய சத்து இருக்குது. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம். கல்லுப்பு கொஞ்சமாக. மிக்ஸ் பண்ணி விட்டுருவோங்க. இப்போ சூப்புக்கெல்லாம் அடுப்பு எப்போவுமே சிம்லேயே வைங்க. இப்போ நல்லா சூடாகுதுங்க, கொதிக்கட்டும். முருங்கைக்கீரை சூப்பு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பு சூடாக இருக்கும் இல்லையா, ஹீட் பாடியெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ஹீட் எல்லாம் பாடியிலேருந்து நல்லா போயிடுங்க. பாடி பெயின் இருக்கிறவங்களும் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. கை கால் வலி மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. அதே மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா, அவங்களும் அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இது குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சூப் கொடுத்துட்டு வாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் சீக்கிரம் சளி சேர்ந்துக்கும். இது நெஞ்சில் சளி சேராது. நரமுடி இருக்கிறவங்களும் எடுத்துக்கோங்க. சின்ன வயசில் இலை நரையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் முடி கருப்பாகும். இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. முருங்கைக்கீரையில் எப்போவுமே ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. 5 நிமிஷம் வச்சுடுங்க போதும். அதோட சத்து பூரா அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. முருங்கைக்கீரை எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க, மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் கடையில் 10 ரூபாய்க்கு தாங்க இதில் எல்லா சத்தும் இருக்குது. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நாள் சாப்பிடாட்டியும் இதை குடிச்சிருந்தாலே போதும், எல்லா சத்தும் கிடைக்கும். சிம்பிளி ஷெந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.